மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறப்ப நல்லா சிரித்து சிரித்து ஸ்வீட்டாக பேசுவாங்க. லவ் மேரேஜாக இல்லாமல் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறமா தான், கல்யாணம் ஆன பிறகு தான் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸை நம்ம பார்ப்போம், நல்லா ஏமாந்துருவோம். ஆனால் கல்யாணம் ஆனதாலும் சரி, நம்மக்கிட்ட தான் மாறுறாங்களே தவிர அவங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னா அவங்கக்கிட்டலாம் எப்போவும் ஒரே மாதிரி ஸ்வீட்டாக சாஃப்டாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட மட்டும் இந்த ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா காம்போன்னு கொடுப்பான். என்ன இருக்கும், ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் வெஜ் பிரியாணி, கொஞ்சம் சாம்பார் சாதம், கொஞ்சம் ஊறுக்காய், கொஞ்சோண்டு ஸ்வீட்டு, இது மாதிரி கலந்து கொடுப்பான். அது மாதிரி நம்மக்கிட்ட மட்டும் என்ன பண்ணுறாங்க, நவரசத்தில் பல ரசத்தை கலந்து வெறுப்போட, எரிச்சலோட, ஆத்திரத்தோட, சலிப்போட, இப்படி எல்லாத்தையும் கலந்து நம்ம கிட்ட மட்டும் கோபமா பேசுவாங்க. அவங்க கிட்ட எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது பெண்கள்லாம் அச்சோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு வீட்டிலயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்த்தும் பாதிக்கும். பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போட வேண்டும். இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும். எப்ப பார்த்தாலும் சும்மா டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த டிவி சீரியல்ல வர கதாநாயகி மாதிரி நம்ம அழுதுகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னையும் சாதிக்க முடியாது. பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். ஹஸ்பண்ட் திட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுவாரு, அவர் வேலையில அங்கே போய் மைண்டு டைவெர்ட் ஆகிடும். ஆனால் நாம அந்த சண்டையோ அந்த பிரச்சனையோ நினச்சிக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டுட்டு இல்லை அந்த டிவி சீரியலையே பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் நமக்கு டிப்ரெஷன் தான் மிச்சம். அதனால அதுலேருந்து வெளியே வரணும். நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம செய்யலாம். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வந்து பெருசாக்கி நாமளும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம்தான் மிச்சம். கடுகளவு கூட நம்ம சாதிக்க முடியாது. அதே போல் நான் என்னடா மறுபடி மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆம்பளைங்களுக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், வெளியில் ஆஃபீஸில் எத்தனையோ டென்ஷன் இருக்கும். அதனால் நாமளாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மாறிக்கணும். அவங்கள மாற்ற முடியலையா, நாமளாவது மாறிக்கணும். நம்மளை வந்து நல்லா பிரிஸ்காக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறி காட்டணும். பேசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். உங்களுக்கு எது வருமோ, நல்லா வருமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வராத ஒன்றை எடுத்து நான் செஞ்சு பார்க்குறேன். இப்போ எனக்கெல்லாம் வந்து டெய்லரிங்கே சுத்தமாக வராது. அப்போ நான் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு நான் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த அளவு முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு கை வேலையெல்லாம் நல்லா வரும். அவங்க வந்து டெய்லரிங்கை, இந்த பூ போடுறது, எம்ப்ராய்டரி போடுறது, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கடவுள் கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா விதமான திறமைகள் இருக்குது. நாம் தான் அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். நமக்கு என்ன நல்லா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்தே லேடிஸ் வந்து எத்தனையோ தொழில்களை செய்யலாம், சம்பாதிக்கலாம். வீடு காக்கும் பெண்ணை வாட்டி நாடும் ஏடும் பேச வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.